வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நருட்டோ மாங்காவோட சாப்டர் 15 கதையை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சஸ்கே த்ரோ பண்ண ஜாயின் சூரியன் வந்து நம்மளுக்கு நருட்டோ தான் தெரிய வருது. நருட்டோ வந்து அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஜாயின் சூரியனாக மாறி இருக்கான். இப்போ நருட்டோ வந்து டக்குன்னு அவனோட குனாய் நைஃப் எடுத்து தூக்கி போடுறான். ஜபுசா வந்து டக்குன்னு குனாய் நைஃப் வந்து அவன் மேலே பழக்கூடாதுன்னு சொல்லி நவுந்துறான் கக்காஷியோட இடத்துலேருந்து. அப்படின்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கக்காஷியோட வாட்டர் பிஸ்டல் வந்து ரிலீஸ் ஆகுது. நருட்டோட குனாய் நைஃப் வந்து ஜபுசாவோட சீக்ஸை வந்து கட் பண்ணியிருக்கு இப்போ, அதனால ரத்தம் வருது அங்கேருந்து. எல்லாருமே வந்து இப்போ நருட்டோ பண்ணதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஜபுசா வந்து இப்போ நருட்டோ மேல செம்மையா காண்டாய் அவனோட முதல் ஃபர்ஸ்ட் அந்த ஜாயின் சூரியன் எடுத்துட்டு நருட்டோ அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். ஜபுசா வந்து இப்ப கரெக்டா அட்டாக் பண்ண வரான், பொடி பதில ஒன்னு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரான். இப்போ வந்து அவனுக்கு ரத்தம் தெளிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து கக்காஷி வந்துட்டாரு. கக்காஷி வந்து ஜபுசாவோட அந்த ஜாயின் சூரியன் வந்து அவரோட வெறும் கையை வச்சு பிளாக் பண்ணிட்டாரு. கக்காஷி வந்து இப்ப ஜபுசாவை பார்த்து செம்மையா முறைக்கிறாரு. ஜபுசா அதை பார்த்து ரொம்ப பயப்படுறான். சக்ரா வந்து கக்காஷி வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமா. இப்ப வந்து கக்காஷி வந்து நருட்டோ கிட்ட சொல்றாரு, உன்னோட ஐடியா வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கக்காஷி வந்து நருட்டோ அப்ரிஷியேட் பண்றாரு. கக்காஷி வந்து இப்ப மொத்த டீம் சவனையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. நீங்க எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நருட்டோ வந்து இப்ப அவன் போட்ட பிளான் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றான் அவனோட ஷேடோ கிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜபுசா அடிக்கிறதுக்கே ஒன்னும் கிரியேட் பண்ணல, அது வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் கிரியேட் பண்ணிச்சு. மெயினா அவன் ஐடியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் சூரியனா மாறி நம்ம வந்து ஜபுசா வந்து வாட்டர் பிஸ்டன்ல இருந்து கக்காஷிய ரிலீஸ் பண்றதுதான் அவன் மெயின் ஐடியா வந்துச்சு. அவன் வந்து சூரியன்னா டக்குன்னு மாறி சஸ்கே கிட்ட ஒரிஜினல் தூக்கு போதே இன்னும் ஒன்றையும் அப்படியே சேர்ந்து கொடுக்குறான். அதான் அதனாலதான் வந்து இப்ப இந்த பிளான் ஓகே இருக்கு, இதான் நமக்கு தெரிய வருது. ஜபுசா வந்து இப்ப நருட்டோ சொல்றான், சரி உன் பிளான் படி என்ன நல்லா நவுத்தி விட்ட வாட்டர் பிஸ்டல் இருந்து அதனாலதான் உடஞ்சிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றான். அது வந்து கக்காஷி சொல்றாரு, உன் ஸ்பில்லாம் ஒன்னும் தொடையில நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜபுசா வந்து இதை கேட்டு ஷாக்கிங்கா பாக்குறேன். இப்ப கக்காஷி சொல்றாரு, உனக்கு இன்னும் ஒன்னு சொல்லணும், ரெண்டாவது தடவை வந்து உன்னோட வித்து வந்து என் மேல யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்றாரு. இப்ப நீ என்ன பண்ண போறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து ஜபுசா கக்காஷி ரெண்டு பேருமே வந்து அங்க தண்ணியில் நின்று இடத்துல குதிச்சிடுறாங்க. இப்போ கக்காஷி வந்து அவரோட சரிங்கான யூஸ் பண்றாரு. இப்ப ஜபுசா வந்து அவனோட நிஞ்சு ஹேண்ட் சைன்ஸ் பண்றது பார்த்தா கக்காஷி வந்து எக்ஸாக்டா அவன் பண்றதே பண்றாரு. இப்போ வந்து ஜபுசா கக்காஷி ரெண்டு பேருமே வந்து ஒரே நெஞ்சுச்சு அட்டாக் பண்றாங்க. அதாச்சும் வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் மிசைல்னு சொல்லி ஒரே அட்டாக் பண்றாங்க. இப்போ பார்த்தா அவங்க பண்ண நெஞ்சுச்சு மூலமா ரெண்டு பெரிய வாட்டர் டிராகன் ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்களோட அட்டாக்னால வந்து இப்ப லேண்ட்ல இருக்கிற டீம் 7 மெம்பர்ஸ் மேல வந்து வேவ்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. டீம் 7ல இருக்கிற மூணு பேருமே வந்து கக்காஷியோட ஸ்கில்ல பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாங்க. இப்போ வந்து சஸ்கே யோசிக்கலாம், அப்பா சூப்பர், இவர் வந்து டக்குன்னு வந்து எனிமியோட அட்டாக்கை வந்து ரொம்ப எந்த தப்புமே எல்லாம் கரெக்டா அதே மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சஸ்கே சொல்றான். இப்ப ஜபுசா வந்து கக்காஷியை பார்த்து நினைக்கிறான், ஆனா ஏதோ ஒன்னு சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்ப ஜபுசாவும் கக்காஷியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அப்படியே சுத்துறாங்க அப்படியே கடல்ல. இப்ப ரெண்டு பேருமே ஓடுறது நிறுத்திடுறாங்க. ஜபுசா வந்து டக்குன்னு நெஞ்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அவன் கையை தூக்குறான். பார்த்தா அதே மாதிரி வந்து கக்காஷியும் வந்து கையை தூக்குறாரு. ஜபுசா வந்து இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆறான். இப்ப ஜபுசா வந்து கக்காஷியை பார்த்து யோசிக்கிறான், என்ன மூவ் பண்ணாலுமே இவன் வந்து அதெல்லாம் முழுக்கா பாத்துடுறான் கரெக்டா அப்படின்னு சொல்லி கக்காஷி கேக்குறாரு. பார்த்தா ஜபுசா வந்து இப்ப ஷாக் ஆறான், என்னடா அது நான் சொல்ல வேண்டியது வந்து அப்படி கரெக்டா சொல்றான் அப்படின்னு சொல்லி ஜபுசா யோசிக்கிறான். ஜபுசா வந்து இப்ப கக்காஷி சாபம் விட்டுட்டு இருக்கான். வந்து நான் என்ன என்னெல்லாம் யோசிக்கிறான்னு அப்படியே மைண்டே ரீட் பண்ணிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்கான். அவன் கண்ணோட பார்த்தாலே வேற ரொம்ப கொடூரமா இருக்கு, கரெக்டா இதானே சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜபுசா வந்து மறுபடியும் ஷாக் ஆறான். இப்ப ஜபுசா வந்து கக்காஷிய பார்த்தது சொல்றான், நீ வரும் என்ன காப்பி தான் பண்ற, ஆனா இப்ப அடுத்தது கக்காஷி வந்து அவனோட சொல்றத கண்டினியூ பண்றாரு, நான் வந்து உண்மையானவன், வெறும் ஒரு காப்பி கேட்டனாலதான் வந்து என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கக்காஷி வந்து ஜபுசாவோட சென்டென்ஸ முடிக்கிறாரு. ஜபுசா வந்து இப்ப செம்மையா கக்காஷி மேல காண்டாரா. அவன் சொல்றான், என்னன்னா ஒரு கிளிய மாதிரி நான் சொல்றது அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்கு, இருறா அவன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அடுத்து நெஞ்சு பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஜபுசா எதையோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆறான். இப்ப ஜபுசா வந்து கக்காஷியை பார்த்தா கக்காஷியோட உடம்புல ஷேடோல பார்த்தா ஜபுசாவோட உருவம் இருக்கு. ஜபுசா அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆறான். சொல்றான், ஒருவேளை இது கெஞ்சுத்ஸ்வா இருக்குமோ சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். டைம்ல பார்த்தா கக்காஷி வந்து டக்குன்னு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ஜாயின்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி அவரோட நெஞ்சுத்ஸ் அட்டாக் ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்து கக்காஷி வந்து ஷரிங்கான பவர் யூஸ் பண்றாரு. அவர் கண்ணுல இருக்கிற ஷரிங்கான் வந்து இப்போ ஒரு வீல் மாதிரி சுத்துது. இதை பார்த்து ஜபுசா பாத்துறான், என்ன இது அப்படின்னு சொல்லி பாத்துறான். பெரிய டொர்னேடோ மாதிரி ஒரு வாட்டர் அட்டாக் வருது ஜபுசா மேல. ஜபுசா வந்து அப்படியே போயிட்டு இருக்கு போதே யோசிச்சுட்டு இருக்கான், எப்படா நான் அந்த அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அதை பண்ணிடுறானே அப்படின்னு சொல்லி இப்ப பதறிட்டு தண்ணியில அப்படியே போயிட்டு இருக்கான் ஜபுசா. ஜபுசா வந்து இந்த கக்காஷியோட அட்டாக் சொல்ல அப்படியே முழுங்கிட்டு இருக்கான். அப்ப நினைக்கிறான், என்னால இந்த கக்காஷியோட கீப் அப்பே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அவன் அட்டாக் வந்து பார்த்தா டீம் 7 மேலயும் வேவ்ஸா போய் படுது. இப்ப ஜபுசா வந்து வேகமா போய் மரத்துல போய் பட்டு ஸ்டாப் ஆறான்.
இப்ப கக்காஷி வந்து ஜபுசா மாட்டின மரத்து மேல போய் உக்காந்துக்கிறாரு. அவர் சொல்றாரு ஓகே சொல்லி குனாய் நைஃப்ல எடுத்து ஜபுசா சுத்தி போட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கக்காஷி. இப்ப வந்து தண்ணி எல்லாம் வத்தி போகுது லேண்ட்ல, அந்த தண்ணி எல்லாம் இப்ப ஜபுசா வந்து கக்காஷிய பாத்து கேக்குறான் உன்னால ஃபியூச்சரை பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா கேக்குறான். அது கக்காஷி சொல்றாரு என்னால அவன் சாவ பாக்க முடியுது அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்றாரு. கக்காஷி வந்து இப்ப ஜபுசாவோட கழுத்துல வந்து கட்டி வச்சு குத்திடுறாரு. இப்ப வந்து ஜபுசா வந்து செத்து கீழே உழுவுறான். டீம் சார் வந்து எல்லாத்தையும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப கக்காஷி டக்கு நோட்டீஸ் பண்றாரு, பார்த்தா மரத்து மேல வந்து வேற ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க நடக்கிறதுல. இப்ப அந்த மரத்துல இருந்தவன் சொல்றான் நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப வந்து இதோட இந்த சாப்டர் முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நருட்டோ மாங்காவோட சாப்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.